ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு பொருள் தான் இது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கு பக்கத்தில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் சோப் பம்ப் டிஸ்பென்சர் தான் இது. அதாவது நம்ம பாத்திரம் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றி வச்சுட்டு வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சோப் பம்ப் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்சும் நமக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாஞ்சு, இதோட மெத்தடே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்ஸ் இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும், நம்ம அடிக்கடி நம்ம அந்த பாட்டில் எடுத்து ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்கனால அது வழியாக உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து மேலே வந்துடும். அதனால் நம்மளுக்கு பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடை ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே நேரடியாக வந்து ஒரு ஹோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லிட்டை எடுத்துட்டும் நம்ம வந்து லிக்விடை ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து நல்லா டைட்டாகவே இருக்குது, நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து அடிக்கடி கழுண்டு வருங்கிற அந்த பயம்லாம் இல்லை. இப்போது நம்ம லிக்விடை ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம ஸ்பாஞ்சை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக நம்மளுக்கு அந்த லிக்விட் வந்து மேலே வரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விடும் வந்து வேஸ்ட் ஆகாது, தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடிக்கடி நம்ம வந்து எடுத்தெடுத்து ஊற்றி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம ஃபில் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இடமும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி லிக்விடும் பார்த்திங்கன்னா அதிகமாக வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. இப்போ வாங்க இது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த டேரெக்டாக இந்த ஹோல் வழியாகவே வந்து நான் வந்து லிக்விடை ஃபில் பண்ணுறேன். நம்ம எந்த லிக்விடை யூஸ் பண்ணுறோமோ அதுவே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் அதுவே வந்து ஊற்றி வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் தண்ணியை ஊற்றி தான் நான் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். அதனால் இதில் பாதி அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது மேலே அந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு உள்ளேருந்து அந்த லிக்விட் வந்து ஸ்பாஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிஸ்பென்சர் நம்ம யூஸ் பண்ணனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு லிக்விட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி நம்ம நார்மலாக பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது அடிக்கடி நம்ம வந்து எடுத்தெடுத்து தனியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்க்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம அதிகமாக அழுத்தி அதில் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுலேருந்து லிக்விட் வந்து ஈஸியாக மேலே வந்துடுது. நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் அது மேலே வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தண்ணியை வந்து ட்ரை ஆயிரும். அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி தான். ஸோ நான் ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது வாங்கி இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் பர்சனலாக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். மற்றபடி இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி வைஸும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஓல் ரேஞ்சில் இந்த இவ்வளோ யூசேஜ் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம கிச்சனுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம கிச்சனை பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி லிக்விடும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.